பிளாஸ்டிக் குப்பையில இருந்து பெட்ரோல் எடுக்க முடியுமா ஆமாங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி பாசிபிள் இந்த ப்ராசஸ்க்கு பேரு பயரோலிசிஸ் ஸோ பிளாஸ்டிக் ஆக்சுவலா எதுல இருந்து நம்ம செய்யணும்னு பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இருந்ததுங்க க்ரூட் ஆயில வந்து இருந்து பம்ப் பண்ணி எடுத்து அதை வந்து நிறைய ஃபில்டரேஷன் ப்ராசஸ் எடுத்து போவாங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் நமக்கு பெட்ரோல் டீசல் எல்லாம் கிடைக்குது அதே போல குரூட் ஆயில் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு இன்னொரு ஒரு சப்ஸ்டன்ஸும் கிடைக்கும் அந்த சப்ஸ்டன்ஸை மூல வச்சு வச்சுதான் நம்ம இன்னைக்கு பிளாஸ்டிக் எல்லாம் செய்யறோம் ஸோ இந்த பைரலைசிஸ் ப்ராசஸ் அப்ப என்ன பண்ணுதுன்னா பேசிக்கா இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸ் பண்ணுது ஸோ குரூடாயில் இருந்து நம்ம பிளாஸ்டிக் செஞ்சோம் இப்போ நம்ம பிளாஸ்டிக்கை வச்சு திரும்பி அந்த க்ரூடாயில் எடுக்க போகிறோம் ஓகேங்களா அதுதான் பைரோலிசிஸ் ஸோ இந்த பைரோலிசிஸ் ப்ராசஸில் மொத்தம் அஞ்சு முக்கியமான ஸ்டெப் இருக்குது அதில் முதல் வந்து க்ளீன் பண்ணுறது ஸோ இந்த பிளாஸ்டிக் குப்பையில் எக்கச்சக்க தேவையில்லாத பொருட்கள் கலந்துருக்கலாம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி வெறும் பியூர் பிளாஸ்டிக்காக வந்து எடுத்துப்பாங்க இதான் ஸ்டெப் நம்பர் ஒன் ஸ்டெப் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெட்டிங் இந்த பிளாஸ்டிக் குப்பையை நல்ல மைனியூட்டா சின்ன 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 பீசஸா வந்து கட் பண்ணி எடுப்பாங்க ஏன் இது ரொம்ப முக்கியம்னா அடுத்து நம்ம மூணாவது பண்ண போற ஸ்டெப்ல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல வந்து இந்த பிளாஸ்டிக் நல்லா ரியாக்ட் ஆகணும்னா பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு சின்ன சின்ன பார்ட்டிகளாக இருக்கோ அந்த அளவுக்கு பெட்டர் மூணாவது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் முக்கியமானது பைரோலைசிஸ் சோ பைரோலைசிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்கை வந்து ஒரு மெட்டல் கண்டெய்னர்ல போட்டு அடைச்சிருவாங்க அந்த மெட்டல் கண்டெய்னர்ல இருக்க எல்லா ஆக்சிஜனையும் சக் பண்ணி எடுத்துருவாங்க ஓகேங்களா எடுத்ததுக்கப்புறம் இந்த மெட்டல் கண்டெய்னரை நல்லா ஹை ஹீட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் பிளாஸ்டிக்கை நம்ம அதிக ஹீட் பண்ணும் போது அதாவது நானூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸுக்கும் மேலே நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த பிளாஸ்டிக்லாம் வந்து உருகி ஃபர்ஸ்ட் லிக்விடா மாதிரி அடுத்து கேஸாக மாறும் ஓகேங்களா இந்த கேஸ் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு எண்ட் அவுட்புட் ஸோ இந்த மூணாம் ஸ்டெப் பைரலிசிஸ் தான் வந்து இந்த மொத்த ப்ராசஸ்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப் ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டல் கண்டெய்னரில் பிளாஸ்டிக்கை போட்டு நல்லா உருக்கி அதெல்லாம் ஒரு கேஸை நீங்கள் எடுத்துடுறீங்க ஆக்சிஜன் இல்லாமல் எடுத்துட்டு இந்த கேஸை நம்ம ஸ்டெப் ஃபோருக்கு அனுப்பி விடுறோம் அதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் ஸோ இந்த கேஸை வந்து நம்ம இப்போ லிக்விடா மாற்றணும் ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் தான் கண்டென்சர் ஸோ இந்த கண்டென்சர்க்குள்ளே நம்ம சூடான இந்த பிளாஸ்டிக்கை உருக்குன கேஸை அனுப்புவோம் இந்த கன்டென்சர் குள்ளே நிறைய கூலிங் கிளம்பன் இருக்கும் அந்த கூலிங் கிளம்பனால இந்த சூடாக இருக்கிற பிளாஸ்டிக்கால் உருவான கேஸ் வந்து லிக்விடா மாறும் இந்த ப்ராசஸ்தான் நம்ம சயின்ஸ்சில் வந்து கண்டன்சேஷன் அப்படின்னும் சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த கண்டென்சேஷன் ப்ராசஸ் தான் ஸ்டெப் நம்பர் ஃபோர் ஸோ இந்த லிக்விட் தான் இப்போ நம்ம வண்டியில் போட்டு ஓட்டுற பெட்ரோலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா பிளாஸ்டிக்கில் வந்து அதை மேனுஃபேக்சர் பண்ணும்போது வெறும் குரூடாயில் இருந்து எடுத்த அந்த மெயின் எசன்ஸை மட்டும் போடாமல் வேற சில கெமிக்கல்ஸையும் ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க இந்த லிக்விடில் நிறைய வகையான கெமிக்கல் மிக்ஸ் ஆகியிருக்கும் அதில் ஒரு பார்ட் வந்து குரூட் ஆயிலாகவும் இருக்கும் ஸோ நம்ம கிட்ட இப்போ கலவையாக இருக்கிற இந்த லிக்விடை வந்து பிரித்து இதுலேருந்து க்ரூட் ஆயில் மட்டும் தனியாக எடுக்கணும் அதுக்கு தான் நம்ம ஸ்டெப் ஃபைவ் போவோம் அதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிலினேஷன் ஸோ கெமிஸ்ட்ரியில் இந்த டெஸ்டினேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் ஸோ உங்களுக்கே தெரியும் தண்ணி வந்து நூறு டிகிரி டெம்பரேச்சர்ல கொதிக்கும் ஓகேங்களா ஆனா இதுவே எண்ணெய் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது ஒரு இரநூத்தி ஐம்பது டிகிரி முந்நூறு டிகிரில கொதிக்கும் இது மாதிரி ஏற்ப அந்த கொதிநிலை மாறும் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியாதுன்னா ஒரு லிக்விட் என்ன டெம்பரேச்சர்ல கொதிக்கும்ன்றது அதோட கெமிக்கல் காம்போசிஷனை பொறுத்து மாறுது ஓகேங்களா சோ இப்போ நம்ம இந்த கண்டென்சர்ல இருந்து எடுத்து வச்சிருக்க லிக்விட் வந்து நம்ம ஹீட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதுல இருக்க ஒரு ஒரு கெமிக்கலும் ஒரு ஒரு டெம்பரேச்சர்ல கொதிக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா ஸோ அதனால அந்த ப்ராசஸ் மூலமாகவே நம்மளுக்கு தேவையான குரூட் ஆயிலை தனியாக பிரித்து எடுத்துடலாம் இந்த ப்ராசஸ் இவ்வளவு சிம்பிளா இருக்குல்ல ஏன் வந்து இருக்க எல்லா கவர்மெண்ட்டும் இதை பண்ண மாட்டாங்கன்னா இது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது இப்போ நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆகிற எலக்ட்ரிசிட்டி செலவும் மற்ற எனர்ஜி செலவும் கடைசியில் கிடைக்கிற இந்த பெட்ரோல்லேருந்து கிடைக்கிற எனர்ஜியை விட அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் இதில் லாஸ் தான் நடக்கும் பட் இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா என்னதான் இந்த ப்ராசஸ் மூலமா நம்ம இப்போதைக்கு காசு சம்பாதிக்க முடியாதுனாலுமே பட் நம்ம பூமில போயிட்டு வேஸ்டா குப்பையாக்குற பிளாஸ்டிக்கை வந்து நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளா மாத்தரும் ஸோ அந்த வகையில இந்த ப்ராசஸ் ரொம்ப ஒரு நல்ல ப்ராசஸ் ஸோ நீங்களுமே கூட ஒரு ப்ராப்பரான செட்டப் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு அண்ட் பூமியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னா இப்ப நான் நான் சொன்ன ப்ராசஸ்ல வந்து இன்னும் அதிக ரிசர்ச் பண்றதுக்கு நான் கீழே நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்க மெட்டீரியல் எல்லாம் யூஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணுங்க பண்ணி உங்களால இப்ப நான் சொன்ன ப்ராசஸை கூட இன்னும் ஒரு எனர்ஜி எஃபிஷியண்டா அதாவது கம்மியான எனர்ஜிலேயே வந்து இந்த பிளாஸ்டிக்கை பெட்ரோலை மாற்றக்கூடிய ப்ராசஸ எதனா கொண்டு வர முடிஞ்சால் இது இருக்க எல்லாருமே உடனே அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் நீங்களும் வந்து இன்ஸ்டன்டா பில்லியனர் ஆகிறது கூட இது ஒரு வழியா இருக்கலாம் ஸோ இன்னைக்கு கூட சயின்ஸ்ல இது போல் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஓகேங்களா ஆல்ரெடி ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு நிறைய பேர் வச்சிருக்காங்க அந்த மெத்தட் இன்னைக்கு வரைக்கும் எஃபிஷியன்ட்டா இல்லாதனால யாரும் யூஸ் பண்ணாம இருக்காங்க நம்ம அதை எஃபிஷியண்டா மாற்றினாலே போதும் நம்ம வந்து உலகத்துல இருக்க முக்காவாசி ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிடலாம் ஸோ இது போல் உள்ள சயின்ஸில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்க நம்ம இஎன்எஸ் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் தேங்க் யூ